எங்க நண்பனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நாங்க காற்று பத்தத்துல சைன் போடணும் அப்படின்னு கல்யாண பொண்ணை வச்சு ஃபன் பண்ணிருக்காங்க நம்ம பசங்க. இந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். எங்களுடன் மாதம் ஒருமுறை திரைப்படம் பார்க்கவும் ஒவ்வொரு இரவு உணவு சாப்பிடவும் அனுமதிக்க வேண்டும். வீடு வேலை செய்ய சொல்லி தொந்தரவு செய்யக்கூடாது. அதாவது இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணுற பொண்ணு மாப்பிள்ள விதமா இன்விடேஷன் பேனர் அடிக்கிறதுல ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுக்குற சர்ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அந்த வகையில் தான் என் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் பத்திரத்தோட வந்திருக்காங்க. வந்ததும் பொண்ணுகிட்ட பத்திரத்தை காட்டி என் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த பத்திரத்துல சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னாவது பத்திரம் என்னாவது பத்திரமா அப்படின்னு ஷாக்கான பொண்ணுக்கு எனக்கு படிக்கலாம் வராது, நீங்களே படிச்சு காட்டுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பசங்க பத்திரத்தை படிச்சு காட்டியிருக்காங்க. அதாவது மாசம் ஒரு முறை படத்துக்கு எங்க கூட அனுப்பி வைக்கணும், அப்புறம் ஒரு நைட் எங்க கூட டின்னருக்கு அனுப்பி வைக்கணும், டூருக்கும் எங்க கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வரிசையா எடுத்து சொல்ல பொண்ணு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமானு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தங்க மாதிரி நண்பனை பாத்துக்கணும், அவன் கண்ணில இருந்து ஒரு சூட்டு தண்ணீர் வராம கண் கலங்காம பாத்துக்கணும், இப்படிக்கு உறுதிமொழி ஏற்கிறேன் என்று மாப்பிளைய குனிய வச்சு பொண்ணுகிட்ட கையெடுத்து வாங்கியிருக்காங்க நம்ம பசங்க. என்ன என்ன பண்றாங்க பாருங்க, கட்ட கதையெல்லாம் எடுத்து விடுறாங்க. அப்படிதானே உங்க மனசாட்சி நினைக்குது, எனக்கும் புரியுது. என்ன பண்றது, இந்த உலகம் ரெண்டு நோக்கி ஓடுறதுனால இப்படிதான் டெய்லி ஒரு வீடியோ நீங்க பாக்கலாம். உண்மையை சொல்லணும்னா பத்திரத்துல எழுதின ஒண்ணும் நடைமுறைக்கு சாத்தியப்படாது, எல்லாம் ஜஸ்ட் டைம் பாஸ் தான். சரி, நீங்க ஏதாவது பத்திரம் எழுதி வச்சிருக்கீங்களா உங்க நண்பா நண்பிக்கு? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஃபன் பண்ணுங்க. எங்கள் நண்பனை ஏற்றும் போதெல்லாம் சுற்றுலாவிற்கு அனுப்ப அனுமதிக்க வேண்டும். எங்களுடன் மாதம் ஒருமுறை சிறு திரைப்படம் பார்க்கவும் ஒவ்வொரு இரவு உணவு சாப்பிடவும் அனுமதிக்க வேண்டும். வீடு வேலை செய்ய சொல்லி தொந்தரவு செய்யக்கூடாது. தங்கம் போல பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்கள் நண்பனை கண்கலங்காமல் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனம் திரங்கி நான் உறுதி அளிக்கிறேன். எங்கள் நண்பனை ஏற்றும் போதெல்லாம் சுற்றுலாவிற்கு அனுப்ப அனுமதிக்க வேண்டும். எங்களிடம் மாதம் ஒருமுறை சிறப்பு திரைப்படம் பார்க்கவும் இரவு உணவு சாப்பிடவும் அனுமதிக்க வேண்டும். வீடு வேலை செய்ய சொல்லி தொந்தரவு செய்யக்கூடாது. தங்கம் போல பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்கள் நண்பனை கண்கலங்காமல் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனம் தியாகி நான் உறுதி அளிக்கிறேன்.